ஆஸ்திரேலியாவிலிருந்து முசம்மில்ன்று கேட்குறார். பயணத்தின் போது நிழலை வைத்து திசை அறிய முடியாத நிலையில் எப்படி தொழுவது? அதாவது தொழுகைக்கு நம்ம கிபிலா அவசியம். கிபிலாவை பார்ப்பதற்கு வந்து நிழலை வச்சு தான் என்ன செய்வோம், திசையை கண்டுபிடிப்போம். அதை வந்து நிழலே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது எது கிழக்கு எது மேற்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது உதாரணமாக ஷாப்பிங் மால்னு உதாரணம் காட்டுறாரு. ஷாப்பிங் மாதிரி கட்டடங்களில் உள்ளே இருக்கும் பொழுது அப்போ நம்ம எப்படி வந்து கிபிலாவை கண்டுபிடிக்கிறது? கிபிலா கண்டுபிடிக்கிறதுக்கு நில வெயில் இருக்கணும், நிழல்லாம் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறன்னு கேட்குறாரு. இந்த கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறம்னு கேட்டால், இப்போ இது பகலுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி உங்களுக்கு பொருந்தும். ராத்திரியில் வந்து நிழல் எங்கே இருக்குது? எல்லா காலத்துலேயும் ரசுல்லா காலத்தில் இருந்திருக்காத, இரவில் வந்து நிழலாக இருக்கத்தானே செய்யுது. அப்போ இரவில் எப்படி தொழுவீங்க? இரவில் வந்து நிழல் கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அப்போ ரசுல்லா காலத்துலையும் கிடையாது, இரவில் வந்து நிழல் இருக்காது, நிழலை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நிழலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த கான்செப்டே கிடையாது. அதை நிழலை வச்சு ஒரு முடிவு வந்துடுவாங்க, ஆனால் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிழலே இல்லை. ஒரு ஆள்கிட்ட போய் எங்கிட்டு மேற்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டார், எங்கள் நிழலே கிடையாது. ஒரு இப்போ டீ கடை இருக்குது, இந்த டீ கடையில் போய் எங்கிட்டுங்க இந்த மேற்கு திசை இருக்குது, எங்கிட்டுங்க கிழக்கு இருக்குன்னு அவர் சொல்ல மாட்டாரா? அவ்வளோதான் விஷயம். அதை நம்ம காம்பது ஷாப்பிங் மாலில் மாட்டிக்கிட்டீங்க. ஷாப்பிங் மாலில் உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியாதா நம்ம கடையுடைய வாசல் எந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு தானே வச்சுருப்பான். ஒரு கடையில் போய் கேட்கலாமே, எப்போ எங்கிட்டு போய் மேற்கு இருக்குன்னா சொல்லிட்டு போக போகிறோம். அப்போ நமக்கு நிழலே இல்லாமல் இடமா இருந்தால் கூட இது அறியாத மக்கள் எங்கேயாவது இருப்பாங்களா? உலகத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஒரு எவன்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவான், ஏன்னா அவன் ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கிறான். இப்போ உங்களுக்கு நிழல் இல்லாமல் இருக்கலாம், அவன் டெய்லி நிழலை பார்த்து பார்த்து இதான் கிழக்கு இதான் மேற்குன்னு அவன் மைண்ட் செட் ஆகி மனசில் அவன்ட்டு இருக்கிறது. அதனால் இதை வச்சு ஈஸியாக அறிஞ்சிடலாம். அப்படி இல்லாட்டால் கூட காம்பஸ் நவீன காலத்தில் அது கேட்குறீங்க, ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் போகிறீங்க. ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது ஒரு ஃபோன் மாவட்டம் இல்லை, ஒரு ஆண்ட்ராய்டு, அதில் போட்டால் திசையை கரெக்டாக காட்டிட்டு போக போகுது. கிபிலா திசைன்னு போட்டிங்கன்னா என்ன செய்யும், அது சமமான மட்டத்தில் வச்சுக்கலன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எது கிபிலா அதை காட்டிடும். அது ஒரு காம்பஸ் வச்சுக்கிட்டு திசையை காட்டும் கருவியை வைத்து கொண்டு என்ன செய்யலாம், அதை செய்யலாம். அதனால் வந்து இந்த நிலை வரவே வராது. யாருக்குமே என்ன செய்யாது, அது நமக்கு வந்து எந்த பக்கம் கிபிலா இருக்குது, திசை எந்த பக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்றுமே வரவே வராது. யாருக்கு வரும்னு கேட்டால் அவனை கொடுத்தான கடத்திக்கிட்டு போய் அப்படி சுற்றி கண்ணை கட்டி சுற்றி விட்டுவிட்டு ரூமில் அடைச்சி இருட்டாக்கி வச்சுட்டான்னு வைங்க, அவனுக்கு தான் எங்கே இருக்கான்னு தெரியாது. 10 நாள் 15 நாள் இருட்டறையில் போட்டு மூடிட்டாங்க, யார்ட்டையும் கேட்க கேளாது. அவனை மூடணும் கூட உன்னை மூடி வச்சுருக்கிறாங்க, அவன் யார்கிட்ட போய் விசாரிப்பான்? எந்த தொடர்பு சாதனமும் இருக்காது. அப்படி இருந்தால் அவனுக்கு ஐநமாத்து ஒன்று இப்போ சம்ம வச்சுக்கொள்ளாத எங்கிட்ட வேணாலும் திரும்பிட்டு போ. அப்படிப்பட்டவனாக இருந்தானே ஆனால் தெரியலை. நானும் ஒரு ஐடியா பண்ணி இதுதான் கிபிலாவாக இருக்கும்னு தொடுதால ஏற்றுக்கிற போகிறான். கிபிலாவை ஏன் கண்டுபிடிக்கலாம்ல கேட்பானா, சக்திக்கு உட்பட்டு தான் கேட்பான். கண்டுபிடிக்க ஏழலை கண்டுபிடிக்கலை, ஒரே ஆன்சர் முடிஞ்சு போயிடும். அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது.